Hi friends, welcome back to my channel. Na Rupa. Na first of all, ellarkum thank panikiren. Appo previous videos ku like, share, comment panna ellarkum thank you very much. நாம் இப்போ பார்க்க போகிறது ஹானஸ்டியை பற்றி. ஹானஸ்டிங்கிறது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த ஹானஸ்டியை வந்து ஒரு சூப்பர்வைசர் தன்னோட கடமையில் தவறினால அவர் என்னெல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு கான்ட்ராக்டர் ரொம்ப அழகாக வீடுகளை கட்டுவார். அவர் ஒரு நாள் தன்னோட சூப்பர்வைசர்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஒரு அழகான வீடை எனக்காக கட்டித்தர போகிறீங்க, ஏன்னா நான் ஒரு வருஷம் நான் ஊரில் இருக்க மாட்டேன், பணம் வந்து ஒரு கன்சிட்ரேஷன் கிடையாது, பெஸ்ட் மெட்டீரியல்ஸாக போட்டு நீங்கள் இந்த வீட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்கிறார். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லிவிட்டு கான்ட்ராக்டர் வந்து வெளியூர் போயிடுறார். அதுக்கப்புறம் இந்த சூப்பர்வைசர் வந்து நினைக்கிறார், இதுதான் ரொம்ப அருமையான தருணம், நமக்கு வந்து ஒரு பெரிய லக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சீப் மெட்டீரியல்ஸ், அந்த விலை குறைந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு வீடை வந்து கட்டிடுறாரு. ஆனால் பார்க்குறதுக்கு, வெளி தோற்றத்தில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி அவர் வந்து அழகுபடுத்திடுறாரு வீடை. அதுக்கப்புறம் வந்து வீடை கட்டி முடிச்சிடுறாரு. அப்புறம் கான்ட்ராக்டர் வந்து ஊர்லேருந்து திரும்பி வந்துடுறாரு. வந்துட்டு வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு சூப்பர்வைசர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த வீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே அதுக்கு சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நாம் கட்டினதுலேயே பெஸ்ட்டான வீடு வந்து இது தான் அப்படின்னு வந்து சூப்பர்வைசர் வந்து பதில் சொல்கிறார். அதுக்கு கான்ட்ராக்டர் வந்து சூப்பர்வைசரை கூப்பிட்டு சாவி கொத்து அவர் கையில் கொடுக்குறார். இதுதான் வந்து என்னோடய கிஃப்ட்டு உங்களுக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதில் அவர் ரொம்ப, அந்த சூப்பர்வைசருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது வந்து முன்னாடியே நமக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து ரொம்ப அழகாக கட்டியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வந்து ஒருத்தங்க வந்து நம்மளை கண்காணித்தா மட்டும்தான் நம்ம வந்து சிறந்த வேலையை செய்யணும் அப்படின்றது கிடையாது. நம்ம யார் கண்காணித்தாலும் கண்காணிக்கலனாலும் நாம் நல்ல செயலை செய்யணும் அப்படின்றது நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒருத்தங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறனாலையோ இல்லை பணத்தினாலேயோ வரக்கூடியது கிடையாது. இது வந்து நிச்சயமாக ஹானஸ்டி மூலமாகவும் இன்டெக்ரிட்டி மூலமாகவும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது நம்பிக்கை அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.